அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே அனைவரும் வருக 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 என்று வரவேற்பது நாங்கள் ரெனால்டோ. ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு கேமிங் தி பிரச்சல். இந்த வீடியோ நான் பார்க்க போறோம் அப்படி கேக்கினா கர்ணா தரப்புல இருந்து பாத்தீங்கனா இவங்களுக்கு டெய்லி அப்டேட் கொடுக்கிறதே ஒரு வேலையா வெச்சிக்கினே. டெய்லி நம்ம கூட டைமண்ட் புடுங்கறதா எங்களோட வேலை அப்படிங்கற மாதிரி வந்து பாத்தீங்கனா அவங்க அத பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா எனக்கு வேற வேலை வெட்டி இல்லன்றதால நான் வாங்குறேன். அதோ இதுதான் வந்து பாத்தீங்கனா ஏதோ ரெட் கலர்ல கொடுத்திருக்கிற இந்த ஸ்கேர் கன் தான் வாங்க போறோம். நான் முதல்ல இது ஏகே நினைச்சேன். என்ன மாதிரி யார யாரெல்லாம் இது ஏகே நினைச்சீங்க மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இதெல்லாம் எங்கயுமே எல்லாமே இந்த போட்டோ மட்டும் பாத்துறணும். இந்த ரெட் கலர் போட்டோ பத்தியா இது மட்டும் பாத்துங்க வந்து நீங்க சொல்லிருக்கலாம். சோ இது வந்து ஈவோகன்னா என்னது அந்த இதெல்லாம் போட்டு நமக்கு காசு போடுங்க. சரி ஓகே நம்ம அதெல்லாம் இது எதுக்கு சொல்லிக்கிட்டே உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு ஒன்னு புரியணும்னு இல்ல. நான் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துறேன். இது என்னோட ஃபர்ஸ்ட்காக ஒரு ஃப்ரீ ஸ்பின் அவைலபிள். டேய் ஒரே ஒரு ஸ்பின் பேர் குத்துறீங்க. நீங்க பற பாருங்க இந்த ஃப்ரீ பின்ல இத கச்ச நான் மொட்டை வச்சுக்கறேன். உண்மையாவே குடிப்பீங்களா? குடிக்க மாட்டானங்க. சரிக்கே நம்ம மேட்ருக்கு ஒரு ரோஸோ. பிகாஸ் இது என்னோடய பர்சனல் சேனலுக்காக வந்து நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ சுத்தர சுத்தாத்தவங்களோட தனிப்பட்ட விருப்பம் என்று தெரிவித்துக்கொண்டு நம்ம யாராக வீடியோக்களை போயலாம். ஏன்னா இது எனக்கு வந்து இதுதான் கண்டென்ட். ஸோ இது போட்டனா கொஞ்சம் உங்களுக்கு என்ன ரிவ்யூ இருக்கும் அப்படின்னு வாங்க நினைக்கிறோம்வா. அது உங்கள் விட்பட்டா நீ வாங்கினா வாங்க வாங்கலாம் போங்க. சரி இல்லை எது இது வேணாம்னு நம்ம சொல்லலாம் முதல்ல. இது இதுதான் இதுதான் இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல சுத்தமாக பிடிக்கல. அதை விட்டுருவான். அதுக்கப்புறம் வேற என்ன 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 இதெல்லாம் எப்படி வேறு மாற்ற பார்த்துக்கிட்டு. ஓகே ரெண்டு கொடுத்துடலாம். ஓகே ஸோ இதான். ஸோ இதோட முதல்ல இந்த ஸ்கேரோட ப்ளஸ் என்னன்றதை சொல்லிடுறேன். ஐயோ அந்த ஸ்கேரோட ப்ளஸ் காட்டிங்க. ஆ ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஒன்ல இருக்கிறப்போ அதாவது நம்ம அந்த ஏகே பார்த்து பார்த்திங்களா அந்த ஏகே மாடல் தான் இதுவோ. இது ஒவ்வொரு தாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து காசு குத்து வாங்கி நம்ம பண்ணோம். இருக்குடா நான் வராதுக்கலாம் அப்புறமா. ஓகே ஸோ லெவல் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சு ஒன்றும் ரேட் ஆஃப் ஃபயர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு நாலஞ்சு லெவல் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அது பேர் என்ன ஒரு கேரிப்பு ஃபேமஸ் ஆச்சு என்ன கருது இது கீவேல கூட குத்தமேடா அதுக்கு அது பேர் என்ன வருமே குப்பீஸ்காரம் குப்பீஸ்காரம் கிடையாது அது டைட்டான் ஸ்கேர். வந்து போயிடுச்சுடா செல்ஃபிக்கு. ஓகே ரைட்டு. ஸோ அந்த ஸ்கேருக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் டஃப் கொடுக்கும் என்று தெரிவித்துக்கலாம் படிக்கிறது. ஸோ எனக்கு எவ்வளோ ஆகுதுன்றதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் முடிஞ்சா வேணா சுத்துங்க வேணா விட்டுருங்க. பிகாஸ் உங்கள் ஒப்பம் போட்டு காசை. ஓகே ரைட். ஸோ ஃப்ரீ ஸ்பின்னே சுத்த போகிறோம் என்று இது இது ஏழு லெவல் போட்டான்னா ஏழு லெவல் போட்டால் டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு. ஓகே ஓகே டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு ஒரு டேமேஜ். ஓகே ரீலோட் ஸ்பீட் மட்டும் ஒன்று ரெண்டு கப்பியாக இருந்து ஒன்று அதிகமாகிடுச்சான் அந்த மாதிரி. ஓகே ஃப்ரீ ஸ்பின் அப்படியே விநாயகா ஏன்னா பண்டிதா ஏதாச்சும் ஒன்று பார்த்து செய்டா. இந்த ஃப்ரீ ஸ்பின்னிலேயே எனக்கு அந்த ஸ்கேர் வீழ்ந்தது என்றால் கண்டிப்பாக பாம் பக்ரி எண்ணக்கூடிய நம்மளுடைய தமிழ் ப்ரோவுக்கு இந்த மொட்டை அடிக்கப்படும் என்று யாரா தமிழ் கேட்காது. ஏதோ ஃப்ளோவில் வந்துச்சாதான். ஸோ ஃப்ரீலே குத்துட்டா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். ஐயோ 52% ஆஃபரா. ஐயோ நல்ல வேலை கொடுக்கல. ஆடாடாடாடாடாடாடா இது கொடுத்துட்டா மட்டும் இது நான் 52% டிஸ்கவுண்ட்டு எதுவும் டிஸ்கவுண்ட் வரையாமையா. சரி இது வந்து யாருக்கு சொல்லலாம் மணிகண்டன் நம்மளுக்கு மொட்டை அடிக்கப்படும் ரெண்டாவது ஸ்பின்லே கிடச்சான். ஆமாம் இது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 ஸ்பின்லே கிடச்சிச்சுண்ணா. ஆனால் எனக்கு கண்டிப்பாக அது கிடைக்காது எனக்கு தெரியும் அது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன விஷயம் என்னன்னா ப்ரோ எனக்கு 9 ஸ்பின்லே கிடச்சி போட்டு வேறு உள்ள அம்முக்கு அம்மா விட்டுமா தான் போடு பாட்டு சுட்டா முறுக்கே சாப்பிடத்தான் இருக்கு அப்படின்னு அது ருத்ரதானம் ஆனவங்களும் நான் பார்த்தேன் கண் கூடவே பரவாயில்ல. ஸோ 19 டைம் அடிச்சு சுற்றி சுற்றி கண்ணாலே டடலட்டன் 19 டைம்லாம் குத்தானா நித்திரோன்னு இவங்களுக்கே தெரியும். காலகாலமே ஐடி தான் இவங்க பார்ப்பானுங்களே தந்திரி பசங்க. சரி பட்டு நம்ம அப்படியே வந்து ஒரு 39 டைம் எடுப்போம். 39 டைமில் மட்டும் இது கிடச்சிச்சுன்னா நானே மொட்டை அடிச்சிக்கண்டா. 39 டைமுக்கு நானே மொட்டை அடிக்கண்டா. கிடச்சிச்சுண்ணா போங்கடாடி யாருக்கிட்ட அதான எனக்கு தெரியாத மாப்பிள என்ன மாப்பிள்ள போ மாப்பிள இருக்கிறது இன்னும் நாலு. சரி ஓகே கண்ட்ரோல் செல்ஃபிக்கு பார்த்துக்கலாம். ஃபுல் ரிவ்யூ போடணும் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ டைட்டான்ஸ் கிடையாது இருக்கு. ஓப்பன் குத்தானா அப்படி ஒரு நாலு குத்தானு கொஞ்சம் மனசாச்சிராகுது. டைட்டான்ஸ் கரை எடுத்து சாப்பிடும் இந்த ரெட் கலர் ஸ்கின் அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு எனக்கு வரவில்லை. அதனால் இப்படியே சொல்லி சமாளிச்சிக்கலாம். இன்னும் ரெண்டு இருக்குது எப்படியா இருந்தாலும் நீ 1000 டைமண்ட் காலி பண்ண போறீங்க அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அடடா அடா இப்போ நிறுத்தினா கூட அந்த பேக் வேணாம் நிறுத்தி போடலான்னு பார்த்தேனே 1000 டைமண்ட் எதுக்கு யூஸ் பண்ணு வேற வழி கிடையாது வாங்கி தொலை கங்க்ராச்சுலேஷன் ஃபார் அப்படின்னு கொடுப்பாங்க. ஏன்னா ஓசியில் கொடுக்குறதா நான் உங்களுக்கு போங்கடா டேய் 1000 டைமண்ட் காலியாக போச்சு. ஓகே பரவாயில்லையா இது மீனோட இது பழகுது ஜிலேபி மீன் பழகுது இது. தூரத்துலேருந்து பார்க்குறப்ப நல்லா கிற மாதிரி இருக்குது கெட்டத்தில் பார்த்தா கொஞ்சம் மொக்கையாகுது. சரி ஓகே அதையா நம்மளுக்கே. ஓகே மலைப்பா இருங்க இது வீடியோலாம் வேறு கொடுத்துக்கிறாங்களா? ஓ இதுதான் வீடியோவே வா. சரி ஓகே
நம்ம எங்கே போவோம் முதல்ல அந்த ஸ்கேரை எக்யூப் பண்ணுவோம். எங்கே பார்க்குறது ஸ்கேரை? வந்துரு 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 தனா வந்துரு 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 தனா வந்துரு வந்துரு வந்துரு. ஓகே, இதை அப்கிரேட் பண்ணுறது ஏழை வேணும். ஏழு ஐயோ 30 வேணுமா? அட கரும்பு பிடிச்ச விடுங்களே, என்னடா சொல்கிறீங்க? எங்கடா போத்தன 30க்கு? ரீலோடு ஒன் மைனஸ் ஆயிருமா? இது வந்து ஓஹோ அப்படி அப்படி வரீங்க நீங்கள். ஒரு டாப்அப் பண்ணுமா? இல்லை, என்கிட்ட காசு இல்லை, போங்கடா. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக வாங்கி நம்ம வந்து இதை செக் பண்ணலாம். ஸோ சிங்கிள் டேமேஜி, சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர். இது ஃபோர்த் வரைக்கும் நம்ம இது பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி தேர்ட் வரைக்கும் பண்ணாலே வந்து இதுவாகும். ஃபோர்த்துக்கு ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலி, சொல்ல போனால். ஃபிஃப்த்துக்கு மட்டும் நான் அனிமேஷன் தான் கொடுக்குறானுங்க. அப்படியே எங்கள் அப்பா அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு அங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை, ரீலோட் ஸ்பீட் மட்டும் ஒன்று குறைக்கிறானுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா இது மீன் வந்து மாறுது, கொஞ்சம் பெரிய மீனாக மாறுது. அதாவது ஜிலேபி மீன்லேருந்து அந்த நீட்டாக ஒரு மீன் மாறுமே அந்த மீன் மாதிரி இருக்குது. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா சுட்டா இந்தமாரி வருமா. அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா சுர குண்டில் டெங்கு பற்றிலாம் இந்தமாரி இது ஒன்று வருமா. என்னடா இது, இதெல்லாம் எது கிடையாது. இப்போ இந்த நாலு அஞ்செல்லாம் எது எனக்கு தேவையே இல்லையே. ஓகே, அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் ஃபயர் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறானுங்க. இதில் இந்த மீனுக்கு வேறு இப்போ கால் கைக்கு லைட்டாக முடிஞ்சிட்டு சிறைக்கு விட்டு பறக்குது. இப்போ போனால் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ரேஞ்சு. இப்போ இருக்கிற மொத்தம் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எமௌண்ட்லாம் போடுவானா. அடாடா உங்கர மாறாடே, அரே வாவா. ஆ, எங்கே வர்றத? 14 டைமண்ட் மயிரன் போயிட்டு மேடி போனா. சரி, ஐயோ கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொன்னேன். சரி, அப்படி அது தட் இஸ் நாட் கெட்ட வார்த்தை. ஸோ இந்த ஒரு வீடியோவில் மட்டும் மன்னித்துக் கொள்ளுமாறு மிகவும் தமிழ் கேட்டுக்கொள்ள. பாட்டு கேட்கறது, ஐயோ எக்யூப் பண்ணலாம் தானே போனேன், எக்யூப் பண்ண முடியலையா, எக்யூப் பண்ண மறந்து போட்டினேன். இப்போ எப்படி எக்யூப் பண்ணுறது தான்? ஏதாவது உள்ளே தான் போய் எக்யூப் பண்ண முடியுமோ? ஓகே ஓகே, எங்கே இருக்கு 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 இந்தா இருக்கு. ஸ்கேரு ஸ்கேரில் இது தான் நான் கொடுக்க போகிறேன், எக்யூப் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைனிங் மேட்ச் போயிட்டு நம்ம தற்போதைய நிலைமையில் சச்சி கஷ்டம் மேட்ச் போகிறேன். தற்போதைய நிலைமையில் ட்ரைனிங் மேட்ச்சில் போயிட்டு ஃபஸ்ட் லெவல் நன்றாக இருக்கிறதா இல்லையா என்று நம்ம செக் செய்ய வேண்டும். கண்டிப்பாக இது ஃபுல் ரிவ்யூ போனால் கண்டிப்பாக நம்ம செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் என்னடா கையில் கொஞ்சம் ஸ்கேர் கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்குது. டைட்டான் ஸ்கேரோடது கொஞ்சம் கம்மி தான்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். இருங்க, சுத்து சுத்து கண்ணாலே ஏன்னா வருவானா முதல்ல? ஸோ ஃபஸ்ட் லெவலில் எப்படி இருக்குதுன்றது மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ செகண்ட் லெவல் தேர்ட் லெவலில் நான் அப்டேட் பண்ணவே கிடையாது. இருங்க, போன வாடி ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஓகே, இந்த வாட்டி நம்மளுக்கு தேவையில்லை, கரெக்டாக தான் வந்து எல்லாத்தையும் மேக்ஸ் லெவல் தான் போட்டிருக்கோம். இப்போ ஃபஸ்ட் லெவல் இருக்கிறப்போ இதோட ஃபீலிங் எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு பார்க்கலாம். ஏறாமா இதுடா, நாலு மணிக்கெலாம் கூட ஆகணும். என்னடா இது, மேலே அடிவியாத மாதிரி இருக்குது. பரவாயில்லையா, லைட்டாக அடிவியிற மாதிரி இருக்குது. இருங்க, அரே யார். ஓகே, சரி, ஓகே, திரும்ப வரும் திரும்ப வரும். வாடா 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 வாடா, என் காட்டு பூச்சி. ஃபஸ்ட்டு ஒரே இதெல்லாம் சொல்ல முடியாது. இதோட ஹெட்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா 137 அப்படின்னு போகுது. பட் மிடில் ரேஞ்ச் எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் நினைக்கிறேன். ஆடா கரும்பு முடிச்சுவேன், இப்போ தான் ஒருத்தன் அடித்தேன், அதுக்குள்ளே உங்களுக்கு மனசு பொறுக்காதே. நல்லா ட்ராக் பண்ணால் ஆக்சுவலி வீழும், அதெல்லாம் இது கொஞ்சம் அப்கிரேட் அதிகமாக பண்ணால் வீழும்னு நினைக்கிறேன். ஓகே, மிடில் ரேஞ்ச் ஓகே தான். அதை ஃபஸ்ட் லெவலுக்கு சொல்கிறேன், நான் சொல்கிறது முழுக்க முழுக்க ஃபஸ்ட் லெவலுக்கு மட்டும்தான். அதே மனித குள்ளி வைத்துக்குமாறு அட கரும்பு பிடிச்சோல. ஏய் ஏ பச்சை பாவாடா, மூவி மேலே குத்துறாவோட. மிடில் ரேஞ்ச் ஓகே, லாங் ரேஞ்சுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு இது தேவைப்படும் என்று நினைக்கின்றேன். ரேட் ஆஃப் ஃபயர் கூட எனக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி தெரியல ஆக்சுவலி, சொல்ல போனால். ஐயோ ஸ்க்ரீன் லாக் ஆகுதே, அட கரும்பு முடிச்சோம்ல. இருங்கடா கொஞ்சம் ஒரு ரிவ்யூ பண்ண விடுங்கடா காய்ஸ். உண்மையை சொன்னால் ஃபஸ்ட் ரேஞ்ச் வாங்க போகிறோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ரேஞ்ச் ஓகேன்னா எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம கரெக்டாக ட்ராக் பண்ணால் மிடில் ரேஞ்சில் கரெக்டாக தான் போகுது, அது ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. ஸோ லாங் ரேஞ்ச் வந்து இன்னும் நான் செக் பண்ணல ஆக்சுவலி. டே கொஞ்சம் இருங்கடா, ஐத்தினால எம்டி அடிச்சுனே, டபுள் சார்ஜ்னால 20 குண்டு அடிக்கிறான் அவன், பைத்தியாரப்பா. டே கடைசி வரைக்கும் எங்கள் பக்கத்தில் எவனோ தச்சுருந்தானே, அவனை பார்க்காம போயிட்டேனே. ஓகே, ஸோ மிடில் ரேஞ்ச் ஓகே.
டேய் நில்றா முதல்ல ஒரு இடத்துல. இது வந்து மிடில் ரேஞ்சு. அந்த 90 தான் மேக்ஸிமம் வந்து ஹெட் ஷாட்டாக விழுகிறது. அந்த 90 137. அட கரும்பும் போச்சோண்ணே, லாங் ரேஞ்சு ட்ரை பண்ணாலும் பார்த்தா கூட அது இது போட்டுச்சு பற்றியா, இது மகன் இந்த பவரு. ரொம்ப லாங் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ட்ரைனிங்கில் வந்து இது பண்ண முடியாதுண்ணே, ட்ரைனிங்கில் வந்து ரொம்ப இது பண்ண முடியாது. இப்போ ரேட் ஆஃப் ஃபயர்ன்றதை விட அந்த குண்டு வந்து போஸ்ட் போகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ பாருங்க, ஸோ அதை கிளியராக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ கீழே மேலே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வெளியே போகுது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா லாங் ரேஞ்சில் இருக்கிறப்போ அது கொஞ்சம் பிரச்சனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஷார்ட் ரேஞ்ச் வந்து அது பெருசாக வித்தியாசம் தெரியாது. அட கரும்பு முடிச்சுனா நான் எப்படா வந்தேன். ஷார்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவன் தலை பக்கத்தில் நம்ம எடுத்துகிட்டு போய் வச்சுருவோம். அதான் சொல்கிறேன், ஷார்ட் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை பெருசாக இருக்காது. அப்கிரேட் பண்ண சொல்கிறேன், மிடில் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவலே சூப்பராக இருக்கும். இப்போ லாங் ரேஞ்ச் இருக்கிறப்போ ரெண்டு குண்டு தான் போடும், ஒரு குண்டு படாது. இல்லை ஒரு குண்டு தான் போடும், ரெண்டு குண்டு படாதுன்றப்போ அதெல்லாம் பிரச்சனையாக நம்மளுக்கு வந்து நிற்கும். வேற என்ன இருக்கு, வேற என்ன சொல்ல வேண்டியது இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் லேவில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ரேஞ்ச் ஓகே, பட் லாங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வரும் அப்படின்ற என்னோட கேஸ். ஸோ சப்போஸ் இந்த கண்ணை யாருன்னா வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மறக்காமல் கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் செய்யுமாறு மிகவும் தாய்மையுடன் கேட்டுக்கொள்ள பாடுகிறது. ஸோ அதுக்கான காரணம் என்னவென்றால் மக்களே, ஸோ இன்னும் பல பேருக்கு இப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறப்போ உங்களுக்கு ஒன்று இருக்கும். ஃபஸ்ட் லெவலில் வச்சுருக்குங்க, இப்படி யாராவது மேக்ஸ் லெவல் பண்ணியிருந்தீங்க சப்போஸ் அப்படின்னா நல்லா இருக்கா அப்படின்றத சொன்னீங்கன்னா சப்போஸ் நான்லாம் வாங்க மாட்டேன் அது வேறு விஷயம், பட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அவனும் வாங்கணுன்றது என்னோடய எண்ணங்கிட்டே அதுதான். அந்த குண்டு சாதனத்தை உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஸ்கோப்போ ட்ரை பண்ண வேண்டியதானான்னு சொல்லுவீங்க, பட் ஸ்கோப்போ ட்ரை பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் வந்து இது எனக்கு வராது. ஸோ மிடில் ரேஞ்ச் ஓகே ஃபைன். ஸோ லாங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும், பட் என்ன கேட்டிங்கன்னா லாங் ரேஞ்ச் கூட சரிப்பட்டு வரும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அதை அப்கிரேட் பண்ணிட்டா ஒரு ஃபோர்த் லெவல் வரைக்கும் வந்தாலே, அந்த ஃபோர்த் லெவல் வரைக்கும் வந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்றத என்னோடய கருத்து. ஸோ நீங்கள் ஏதாச்சும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறது கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கொடுக்க முடியாது என்று தெரிவித்துக் கொண்டு இந்த வேலையை இதோட முடித்து கொள்வதுன்னா உங்களுக்கு ஓகே காய்ஸ், யாரும் லைக் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணுங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிவித்துக் கொண்டு இந்த வேலையை முடித்துக் கொள்வதுன்னா உங்களுக்கு கேமிங் தான். ஆடா படுபாவி தில்வாரே குச்சினே கேயா ஓ.